Hi friends, welcome to Tech Tamil Geek. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, Binance ஆப்பில் இருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு BNB எப்படி ஸ்மார்ட் செயினுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Binance ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வந்து வேலெட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட் போயிட்டு அங்கே BNB இருக்கும். நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் இப்போ BNP-யை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இங்கேருந்து வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா சென் வயா கிரிப்டோ நெட்ஒர்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே அட்ரஸ்னு இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிற அந்த அட்ரஸை வந்து என்ன பண்ணணும்னா, காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னென்னா, அந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து இந்த BNP-யை வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே BNB இருக்கும்ல, ஸ்மார்ட் செயின் BNB-னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ரிசீவ் கொடுத்துட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அதை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா, அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிக்கணும். நெட்ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா Binance ஸ்மார்ட் செயின் BP20 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ BNP அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கீழே வித்ட்ராவல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு இருக்கும், அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டைம் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டரை கன்ஃபார்ம் கொடுத்துடணும். நான் இப்போ கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மெசேஜ் வந்து காட்டும், ரிஸ்க் வார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது காமனாக நீங்கள் எந்த இதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி இது பண்ணிங்கனாலும் காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த அப்படின்ட்டு இருக்கும்ல, பொட்டன்ஷியல் ரிஸ்க் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வந்து நமக்கு வித்ட்ரான்னு சொல்லிட்டு இவ்வளோ இது நாங்கள் வந்து அமுச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. ஸோ நான் ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதில் ஸ்மார்ட் செயின் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, $4 நாங்கள் எவ்வளோ அமுச்சினோம் அது வந்து இங்கே என்ன ஆயிருக்கும்னா, ரிசீவ் ஆயிருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.